தமிழா அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது வெற்றியினுடைய தூரம் மிக அருகில்தான் உள்ளது இன்னைக்கு ஆர்ஆர்பி குரூப் டி பதினெட்டு ஒம்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஷிஃப்ட் ஒன் டூ த்ரீ இதில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நேற்று நம்ம பார்த்துருந்தோம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஷிஃப்ட் ஒன் டூ த்ரீ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் இதில் ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக் நம்ம நேற்று சொன்னது எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி வந்துடுறாங்க எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் சயின்ஸ் கொஸ்டினும் நீங்கள் ஈஸியாக அடிச்சிருவீங்க அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஜிகே ஜென்ரல் அஃபேர்ஸ் பக்கம் போகும்போது தான் டுவெண்ட்டி கொஷின்ஸ் கேட்குறாங்க இதுதான் ஸ்டேட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் அண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் எல்லா பக்கமே போய்ட்டு வந்துடுறாங்க இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஜிகேக்குள்ள டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் நீங்கள் நெருக்கி அடிச்சிட்டீங்கன்னாவே நீங்கள் ஆர்ஆர்பி குருப்ட்டி வின் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேங்களா இப்போ ரீசனிங் ஆப்டிடியூட்டில் கம்பல்சரி ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது சயின்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டு டுவெண்ட்டி ஜிகே இந்த ஜிகே கூட தான் இந்த கொஸ்டின்ஸ் ஆகிட்டே இருக்குது மித்த எல்லாமே ஸ்டாண்டர்டாக தான் கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கு சில நண்பர்கள் நேற்று கேட்டிருந்தாங்க என்ன சார் கொஸ்டின் இவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்க அப்படின்னு படித்தவங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும் படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் ஸ்டடி ஜிகே அப்படிங்கிறது ஷிஃப்ட் ஒனில் ஒருத்தவங்களுக்கு மாதிரி இருக்கும் ஷிஃப்ட் டூவில் ஒருத்தவங்களுக்கு மாதிரி இருக்கும் த்ரீயில் ஒருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் பார்க்கும்போது இந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த கொஸ்டின் வந்து உங்களை மாதிரி எழுதக்கூடிய நண்பர்களும் அவங்க சொல்லியிருக்காங்க பட் அந்த எக்ஸாம் ஃபீல்டில் வரும்போது இந்த கொஸ்டின் வேறு மாதிரி அவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் அவங்க சிங்கிளாக ஷார்ட் டைப்பாக சிம்பிளாக தான் அந்த கொஸ்டின் வருது பட் அங்கே வந்து கோர்வியாக கூட அந்த கொஸ்டின் இடம்பெறலாம் ஓகேங்களா அதனால் எப்படி தான் இதே மாதிரி தான் கொஸ்டின் வரும் நம்ம படித்த மாதிரி தான் கொஸ்டின் அங்கே எக்ஸாம் இடம் இடம்பெறும் அப்படி மட்டும் என்றைக்குமே கேஸ் பண்ணாதீங்க எப்படி கேட்டாலும் நம்ம வந்து எக்ஸாம் வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஈஸியாக ஆர்ஆர்பி குறிப்பிட்டே பின்பு ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்க வாய்ப்பு இருக்குது இதே டாப்பிக்கில் தான் திரும்ப போவாங்க வேற டாப்பிக்கெலாம் கேட்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் நே நேற்று அனலைஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி அனலைஸ் பண்ணி பாருங்கள் இல்லை என்னென்ன டாப்பிக்கில் கொஸ்டின் போயிருக்காங்க பாருங்கள் நீங்கள் காலையில் ஒரு ஷிஃப்ட் ஒன்றில் கேட்டிருக்காங்க அதிக எடை கொண்ட உலகம் அப்புறம் அது குறைந்த எடை கொண்ட உலகம் அதிக மிக நீளமான எலும்பு எது மிக உடம்புல வந்து மிக சிறிய எலும்பு இப்படி தான் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுவாங்க நீங்கள் அந்த டாப்பிக்கை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த எக்ஸாம் எடுத்து போகிறவங்க ஈஸியாக நீங்கள் ஆர்ஆர்பி குரூப் எக்ஸாம்லாம் ஈஸி அவன் பண்ணிடலாம் இன்றைக்கி பாருங்கள் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஷிஃப்ட் ஒன் டூ த்ரீ ரீசனிங் அப்டேட் வந்து எல்லா டாபிக்குமே கவர் பண்ணி வந்துடுறாங்க நேற்று நம்ம சொன்ன மாதிரியே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிகே அண்ட் சயின்ஸ் பார்க்க போகிறோம் இதில் முதலாவதாக பாருங்கள் காலஜன் தொகுதி தனிமங்கள் காலஜன் தொகுதி தனிமங்கள் இடம்பெறக்கூடிய தொகுதி தனிமர் சட்டவணையில் காலஜன் தொகுதி எத்தனாவது தொகுதியில் இருக்குன்னா பதினேழாவது தொகுதியில் இடம்பெற்றுள்ளது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினேழு உடைய பிலிம்பேர் பேர் அவார்டு பிலிம்பேர் அவார்ட் பெஸ்ட் ஆக்டர் யாருன்னா அமீர் கான் இப்போ இந்த டூ தௌசண்ட் செவன்டீன் பிலிம் பேர் அவார்டு கேட்டாங்களா இல்லை டூ தௌசண்ட் எயிட்டின் பிலிமேர் அவார்டு கேட்டால் இதில் அவன் காமனா ஃபிலிம்மேர் அவார்ட் பெஸ்ட் ஆக்டர் தான் சொன்னாங்க நம்ம ஸ்டூடண்ட் நம்ம டூ தௌசண்ட் எயிட்டீன் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் பிலிமேர் அவார்ட் பெஸ்ட் ஆக்டர் இர்பான் கான் அடுத்து டூ தௌசண்ட் எயிட்டினுடைய பெமினா மிஸ் இந்தியா டூ தௌசண்ட் எயிட்டுடைய பெமினா மிஸ் இந்தியா யாருனா அனுகிர்த்தி வாஸ் இது டூ தௌசண்ட் செவன்டீன் பெமினா மிஸ் இந்தியா யாருனா மனுஷி சில்லார் மனுஷி சில்லார் டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் பெயினா வசி யாருன்னு கேட்டாங்கன்னா அனுகிருத்தி வாஸ் அடுத்ததாக பிரவேசிய பாரதிய திவாஸ் தினம் இது முக்கிய தினங்களை கொஸ்டின் கேட்டிருக்காங்க வெளிநாடு வாழ் இந்திய தினம் அப்படிங்கிறத இந்த பிரவேசிய பாரதிய திவாஸ் தினம் இது என்னைக்குன்னா ஜனவரி ஒன்பது அடுத்ததாக மனித உடலினுடைய மிக பெரிய எலும்பு எதுனா தொடை எலும்பு சராசரிய நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் உடையது அதுக்கு இன்னொரு பேர் என்ன ஃபெமர் அடுத்து சவுதி அரேபிய நாட்டினுடைய அதி விரைவு ரயில் எதுனா ஹார்மன் ரயில் அடுத்து கால்சியம் கைட்ராக்சைடு என்பது என்னென்னா நீர்த்த சுண்ணாம்பு சிஏ ஓகே டூ இதே சுற்ற சுண்ணாம்புனா கால்சியம் ஆக்சைடு சிஏ ஓ அடுத்து யூ நைன்டீன் கிரிக்கெட் உலகக்கோப்பையை அதிக முறையை வென்றக்கூடிய நாடு எதுனா இந்தியா நான்கு முறை வின் பண்ணியிருக்காங்க அடுத்து ஐரோப்பாவினுடைய மிக நீளமான ஆறு எதுனா ஓல்கா ஆறு அடுத்து யோகா மொபைல் ஆப் இதை சம்மந்தமாக கேட்டிருக்காங்க இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட்டிங் யோகா அடுத்து தேசிய வாக்காள தினம் இந்த கொஸ்டின் நேற்றும் கேட்டிருந்தாங்க இன்றைக்கும் செப்டர் ஒன்றில் பெற்றிருக்கு தேசிய வாக்காளர் தினம் வந்து ஜனவரி இருபத்தி ஐந்து அடுத்து தனிமங்களை அணு எண்களின் அடிப்படையில் வகைப்படுத்தியவர் யாருன்னா ஹென்ரி மோஸ்லே அடுத்து ஃப்ளாக் ஹில் அப்படிங்கிற நாவலை எழுந்தவர் யார்னா மாமாங் டாய் அடுத்து உலக தண்ணீர் தினம் உலக தண்ணீர் தினம் கொண்டாடப்படக்கூடிய தினம் எதுனா மார்ச் இருபத்தி ரெண்டு இந்த வேர்ல்டு வாட்டர் டே இந்தியாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக ஜெகத் பிரகாஷ் நட்டா பார்த்தீங்களா இந்த மத்திய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டா அடுத்து ஆஸ்திரேலியா நாட்டினுடைய தலைநகர் எதுனா ஹான் பெரா அடுத்து பாருங்கள் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்துருச்சு பார்த்தீங்களா நிர்மலா சீதாராமன் இங்கே என்னென்ன டாப்பிக்கிட்ட பொறுத்தோ அந்த எல்லா டாப்பிக்கும் நல்லா இருக்கிறது ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க ஈஸியாக விட் பண்ணிடலாம் அடுத்து பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் நேற்று வெனிசுலா கேட்டிருந்தாங்க இன்னைக்கு பிரான்ஸ் நாட்டுடைய அதிபர் இமானுவேல் மேக்ராம் அடுத்து மிகச்சிறிய பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹமிங் பேட் ஹமிங் பேட் தான் மிகச்சிறிய பறவை அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு அமெரிக்கா நோவல் பிரட்சு நேற்று இலக்கியத்துக்கு கேட்டிருந்தாங்க இன்றைக்கி அமைதி கேட்டிருக்காங்க நோவல் பரிசு மொத்தம் ஆறு துறைகள் கொடுக்குறாங்க நேற்று இலக்கியத்துக்கு கேட்டாங்க இன்றைக்கி அமைதி கேட்டிருக்காங்க அடுத்து வேறு துறைகள் அடுத்தடுத்து கேட்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு அமெரிக்க நோவல் பிரட்சு யார் வாங்குனா ஐசிஏஎன் அப்படின்னா இன்டர்நேஷனல் கேமென் அபாலிஸ்ட் டூ நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினேழு அமெரிக்க நோல் பட்ச கொடுத்துருக்காங்க அடுத்து மினாமிட்டா நோய் பரவ காரணம் என்னதுன்னா மெர்குரி ஹெச்சி மினாமிட்டா நோய் பரவ காரணம் மெர்குரி ஹெச்சி அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதல்வர் இந்த மாநில முதல்வர் கவர்னர் மத்திய அமைச்சர்கள் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கா ஒரு மொத்த நாடுகளுடைய அதிபர் பிரதமர் நாணயம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறையா வந்துக்கிட்டே இருக்கு இதில் தான் நீங்கள் இதில் ஸ்ட்ராட்டிஜிக்கில் நீங்கள் மார்க் வாங்கிட்டாவே உங்களுடைய மார்க் ஹையஸ்ட்டாக தான் இருக்கும் ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் ரகுபார் தாஸ் அடுத்து நைனிடால் ஏரி நைனிடால் லேக் அமைந்துள்ள இடம் உத்தராகாண்ட் அடுத்து ஹூசைன் லேக் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் அதே மாதிரி லார்ஜஸ்ட் லேக்கு ஸ்மாலஸ்ட் லேக்கு எந்த எங்கெங்கே லேக் இருக்குது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அடுத்து முரதாபாத் ஸ்மார்ட் சிட்டி முரதாபாத் ஸ்மார்ட் சிட்டி எங்கே எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா உத்தரப்பிரதேசம் அடுத்து டிம் சவுதி எந்த விளையாட்டும் தொடர்புடையவர்னா கிரிக்கெட் அடுத்து அடிமை வம்சம் ஸ்லேவ் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மாம்லுக் மரபை தோற்று வச்சது யார்னா குத்புதீன் ஐபக் அடுத்து ஆர்கெச் காரணியை கண்டுபிடிச்சவர் அது ரத்த வகைகளை கண்டுபிடிச்சவர் யார்னா கே லேன்ஸ்டெய்னர் இது ரத்த வகைகளை கண்டுபிடிச்சவனா கே லேன்ஸ்டெய்னர் இதே ரத்த சுழற்சி இரத்த ஓட்டம் அப்படின்னா வில்லியம் கார்வி அடுத்து அதிக எடை கொண்ட உலகம் அதிக எடை கொண்ட உலகம் எதுனா ஆஸ்மியம் அடுத்து நவீன ஆவர்த்தன அட்டவணை யார் வராருன்னா மெண்டலிஃப் அடுத்து ஒன் கெச்பி அதாவது ஒரு குதிரை திறன் என்பது எத்தனை வாட்டுக்கு சமம்னா எழுநூற்றி நாற்பத்தாறு வாட்டுக்கு சமம் அடுத்து விசையினுடைய அழகு என்னென்னா நியூட்டன் அடுத்து ஆரஞ்சு பழத்தில் என்ன ஆக்சிட் அமில இருக்குது அப்படின்னா சிட்ரிக் ஆக்சிட் சிட்ரஸ் வகை பழங்கள் எல்லாமே சிட்ரிக் அமிலந்தான் இருக்கும் அடுத்து எல்பிஜி நீர்மமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு இந்த எல்பிஜியோட விரிவாக்கம் கேட்டிருக்காங்க எல்பிஜியோட விரிவாகனால் லிக்யூஃபைடு பெட்ரோலியம் ஆஃப் கேஸ் நீர்மமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு அடுத்த மனிதவனுடைய மிகச்சிறிய எலும்பு பார்த்தீங்கன்னா மனித மனிதனுடைய மிகப்பெரிய எலும்பு நீளமான எலும்பு கேட்டிருந்தாங்க நீங்கள் தொடை எலும்பு ஃபேமஸ் சொன்னீங்க இப்போ மனிதனுடைய மிகச்சிறிய எலும்பு எங்கே இருக்குன்னா ஸ்டேப்ஸ் இது எங்கே இருக்குது நடு காதில் உள்ள அங்கவடி எலும்பு நடுக்காதில் உள்ள அங்கவடி எலும்புக்கு பேர் தான் ஸ்டேப்ஸ் இதுதான் மனித உருடைய மிகச்சிறிய எலும்பு அடுத்து பிளம்பிங் விதி எதோட தொடர்புடையது அப்படின்னா மின்சாரம் மின்னோட்டம் இந்த இதோட தான் பிளம்பிங் விதி கரண்டு கரண்டோட தொடர்புடைய தான் லா அடுத்து மனித உடலில் உள்ள குரமோசோம்கள் எண்ணிக்கை எத்தனை இருக்குது மனித உடம்புல இருபத்தி மூணு ஜோடி குரமோசோம்கள் இருக்குது நாற்பத்தி ஆறு குரமசோம்கள் முதல் இருபத்தி ரெண்டு ஜோடிக்கு வந்து உடல குரமோசோம்கள் சொல்லக்கூடிய ஆட்டோ சோம்கள்னு சொல்லுவாங்க இருபத்தி மூணாவது ஜோடி நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறாவது தான் பால் குரமசோங்கள் அல்லோசோம்கள் சொல்லுவாங்க இதுதான் குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணு அப்படி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த பால் குரமசோம் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு குரமசோமங்கள் தான் பட் டோட்டல் எத்த எத்தனை குரமசோகங்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா இருபத்தி மூணு ஜோடி குரமசோங்கள் நாற்பத்தி ஆறு அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் யாருன்னா உர்ஜித் படேல் அடுத்து பிஹெச் மதிப்பு ஒய்னோட பிஹெச் மதிப்பு கேட்டுருக்காங்க இந்த பிஹெச் மதிப்பு வந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சயின்ஸ் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா பிஹெச் மதிப்பு கம்பல்சரி வருது ஒயினோட பிஹெச் மதிப்பு என்ன மூணு பாயிண்ட் மூணு புள்ளி ஜீரோலேருந்து மூணு புள்ளி நாலு வரையும் அடுத்து தாவரங்களுக்கு வலிமை மற்றும் உறுதி ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய திசு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிலிரன் கைமாம் அடுத்து இன்சுலினை உருவாக்க உருவாக்கக்கூடியது எது இன்சுலினை உருவாக்குவது எது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலாம்லா சுரப்புகள்லேயே நாலு முள்ள சுரப்பியாகவும் நாலு மில்லா சுரப்பியாக செயல்படும் ஒரே சுரப்பி எதுனா கணையம் தான் இந்த கணையை வந்து ரெண்டு விதமாக செயல்படுது நம்ம சொல்கிறோம் அதாவது எக்ஸோகிரீன் என்டோகிரீன் எக்ஸோகிரீனா செயல்பாடுகள் என்ன சுருக்குது கணைய நீர் அப்படிங்கிறத ஒரு நொதியை சுறுக்குது எண்டோகிரீனா நாலு மில்லா சுரப்பியாக செயல்பாடு என்ன சொல்ல லாங்கர்கான்ஸ் திட்டுக்கள் இந்த லாங்கர்கான்ஸ் திட்டுக்களில் தான் ரெண்டு வகையான செல்கள் உள்ளது ஆல்பா செல் பீட்டா செல் ஆல்பா செல்கள் சுருக்கக்கூடியது குளுக்கொஹான் பீட்டாசல்கள் சுருக்கக்கூடியதான் இன்சுலின் அப்போ இன்சுலினை உருவாக்கிறது பீட்டா செல்கள் அடுத்து ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சது யாருனா ஹென்ரி காவண்டீஸ் ஹென்ரி காவண்டிஸ் அப்படிங்கிறது தான் ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சிருக்காரு அடுத்து பேடிஎம் பவுண்டர் யாருன்னா விஜய் சேகர் சர்மா பேடிஎம்மோட பவுண்டர் விஜய் சேகர் சர்மா அடுத்து பிபா வேர்ட் கப் ஃபுட்பால் உலகக்கோப்பை கால்பந்துடைய கோல்டன் பூட் அவார்டு கோல்டன் பூட் அவார்டு யார் வாங்கியிருக்காங்கன்னா அரிக்கேன் அடுத்து பிக் பாஸ் இந்தியில் பிக்பாஸ் இந்தியில் யார் ஹெட்டாக இருக்காங்கன்னா சல்மான் கான் இப்போ தமிழில் பிக் பாஸ் யார் கேட்கனா கமலஹாசன் பிக் பாஸ் இதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சியில் அந்தலேருந்து கொஸ்டின் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த சினிமா துறை இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்கார் சினிமா ஃபிலிம்ஃபேர் அவார்டு இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கேன் அந்த மிக பிரபலமான திரைப்படங்கள் டைரக்டர் இதை மாதிரி கொஸ்டின் அடிக்கடி எடுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அடுத்து ஆஸ்கார் விருது பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் யார் அப்படின்னா எலிசன் ஜெனி அடுத்து பிளாக் பகோடா பிளாக் பக்கோடா என்று அழைக்கப்படுகிறதுனா கோனார்க் சூரியனார் கோயில் எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது அடுத்த திட்டக்குழுவோட தலைவர் பிளானி கமிஷனுடைய சேர்மன் யார்ன பிரதமர் முதல் திட்டக்குழு யாருடைய காலத்தில் நிறைவேற்றாங்க ஜவஹர்லால் நேருவோட காலத்தில் இப்போ திட்டக்குழு தான் நான் மாற்றியிருக்கோம் நிதி ஆயோக் அடுத்து உலக உணவு விருது வேர்ல்டு ஃபுட் அவார்டு வேர்ல்டு ஃபுட் அவார்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் லாரன்ஸ் அண்டு நபார்டோ அடுத்து நேபாள நாட்டினுடைய அதிபர் பார்த்தீங்களா அதிபர் இன்னொரு கொஸ்டின் வந்துச்சு நேபாள நாட்டின் அதிபர் யார் பித்யா தேவி பண்டாரி பித்யா தேவி பண்டாரி தான் நேபாள நாடைய அதிபர் அடுத்து பாகுபலி படத்தில் பல்லதேவா கதாபாத்திரத்தில் நடித்தவர் யார் இப்போ நம்ம தமிழில் தெலுங்கில் தான் பல்லதேவா வருது இப்போ தமிழில் பல்வால் தேவா அப்படி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த தான் அந்த கேரட்டில் யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்முடைய ராணா டகுபதி நான் ராணா டகுபதி தான் பல்லதேவா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் பாகுலி படத்தில் நடிச்சிருக்காரு அடுத்து டூ தௌசண்ட் செவன்டீன் ஐஐஎஃப்ஏ சிறந்த நடிகை விருது பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவார்டு யார்னா ஆலியா பட் தி இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய நாற்பத்தி ஐந்தாவது தலைமை நீதிபதி இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தீபக் மிஸ்ரா அடுத்த அக்டோபர் மாதத்துலேயே ஒருத்தர் வராரு ரஞ்சன் கோகாய் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து யார் நியமிச்சுட்டாங்க அவங்க நியமிச்சிட்டாங்க அக்டோபர் மாதம் பதவியேற்க போகிறாங்க அவங்க நாற்பத்தி ஆறாவது ஆள் ரஞ்சன் கோகாய் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கங்க கம்பல்சரி கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து அடல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது பண்டல்கண்ட் எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து டிஎம்ஆர்சியுடைய இயக்குநர் டைரக்டர் யாருன்னா மாங்கு சிங் அடுத்து மணிப்பூர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யாருன்னா பீரேந்தர் சிங் அடுத்து என்ஏஎல்சிஓ நிறுவனத்தினுடைய தலைவர் சேர்மன் யாருன்னா டி கே சந்த்ரா ஃபஸ்ட் ஒய்பை ரயில்வே ஸ்டேஷன் எதுனா மும்பை சென்ட்ரல் அடுத்து அதிக அலைநிலம் கொண்ட நிறம் எதுனா ஊதா பர்பில் அடுத்து காச நோய்க்கு தடுப்பூசி மருந்து பிறந்த குழந்தைக்கு முதல்ல போடக்கூடிய தடுப்பூசி எதுனா பிசிஜி காசநோய் தடுப்பூசி மருந்து தான் போடுவாங்க இந்த காசு எந்த பாக்டீரியாவில் காற்றில் பரவக்கூடிய நோய் தான் இந்த காச நோய் காசோ எந்த பாக்டீரியாவிலும் வரணும் மைக்ரோபாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் அப்படிங்கிற ஒரு வகை பாக்டீரியாவில் பரவக்கூடியதுதான் காசன் நோய் அடுத்து மரபிகளின் தந்தை ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் கிரிகோ ஜோகன் மெண்டல் அடுத்த டி டூ ஓ என்பது என்னென்னா டீட்ரியோம் ஆக்சைடு அடுத்து லென்ஸ் திறனுடைய எஸ்ஸை அலகு என்னென்னா டயாப்டர் இப்போ நீங்கள் சவுண்டு அப்படின்னா டெசிபிள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க லென்ஸ் திறர் லென்ஸ் திறனுடைய அழகு என்னென்னா டயாப்டர் ஓகே தொடர்ந்து தமிழ் அகாடமி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஆர்ஆர்பி குரூப் டெய்லியும் எக்ஸாம் அனலிசிஸ் டெய்லியும் உங்களுக்கு வீடியோ போடப்படும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் தமிழக இளைஞர்கள் அளவில் வெற்றி பெற தமிழா அகாடமி உங்களை வாழ்த்துகிறது டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு முயற்சிப்பவர்களா நீங்கள் இதோ உங்களுக்கான இலவச ஆப் அன் அகாடமி லேனிங் ஆஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் தமிழா அகாடமி சரவணகுமார் டிஎன்பிஎஸ்சிக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் தமிழ் எல்லா டாபிக் வயசாக நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே வரோம் இதுவரை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ண கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்